வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பேச போறோம்னா மோஸ்டா எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ற காயின் சொன்னா எதுன்னு பாத்தீங்கன்னா காலா. ஸோ கூகாலா கேம் கேம்ஸோட காலான்னு சொன்னா ஸோ அதை பத்தி பேசலாம் கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ அண்ட் காயின் பேசலாம் சொன்னா ஸோ இந்த வீடியோ மெம்பர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்தா மேக்டெக்டமில் இன்னொரு ரமா நோக்கி பேர் பேர் டேக்கி பாவாங்க வீடியோல போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலா பத்தி பாக்கிறோம்ங்களா. ஸோ நிறைய பேர் வந்து காலா வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹோல்ட் பண்ணலாமா வாங்கலாமா அப்புறம் அப்படின்னு வந்து சில கேள்விகள் இருந்தது, அதை பத்தி பாக்கலாம். ஸோ காலா பாத்தீங்கன்னா இப்போ நான் ரிசம்பர் $0.016 கிட்ட இருக்கும் சொன்னோம்ங்களா. ஸோ காலா வந்து நல்ல ஒரு பம்ப் இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கு ஆஃப்டர் அந்த ஒரு ஃபட் வந்து பாத்தீங்களா. ஸோ ரெண்டு கோஃபவுண்டர்ஸுமே பாத்தீங்கன்னா அகேன்ஸ்ட் ரீச் அதர் பாத்தீங்கன்னா லாஸ் அவுட் ஃபைல் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா காலா வந்து அதோட லோக்னா லோ, அதாவது ஆல் டைம் லோக்னா லோ வந்து போயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து உண்மையான ரிவர்சல் அப்புறம் இல்லை ஒரு ட்ராப் அப்புறம் அப்படின்னு வந்து சில பேரோட மண்டல வந்து ஓடிட்டு இருக்கும் மீனுங்க. டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலா வந்து 4 hours நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி ஆகட்டும் அப்புறமா நம்மளோட சார்ட்ஸ் ஃபேமிலி ஆகட்டும் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த போஸ்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ காலா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெட்ஜில் வந்து இருந்தது 4 hours, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வந்து பிரேக் பண்ணிச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருந்தா இப்போ வந்து பிரேக் பண்ணி கொஞ்சம் வந்து மேலே வந்து போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணா என்ன ஆகும் அதை வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து பண்ணணும். ஸோ காலா மோஸ்டா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேஜரான ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துருச்சோ அப்படின்னு தான் நீங்க பார்க்கலாம். அந்த ரெட் லைன் வந்து வரைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அது வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஸோ மோஸ்டா அதுக்குனா மேலே வந்து போனா கூட எப்படி போகும்னா வெறும் ஒரு விக் வந்து வைக்கலாம் ஓகேங்களா, ஃபார் லிக்விடேஷன் ஆஃப் த ஷார்ட்ஸ் சொன்னா. ஸோ அது விக்கு வந்து வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா காலா வந்து 0.15 கிட்ட வந்து வரலாம், அதான் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ மறுபடியும் அந்த கரெக்ட் அதாவது ஒரு ரீடெஸ்ட் வந்து ஆகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே தூக்கலாம். ஸோ மேலே தூக்குறது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டவுட்டாகவே இருக்கு, அது தூக்குவாங்களா இல்லை மேலே வந்து போகுமா இல்லை வந்து மோஸ்ட்டாக இன்னும் டம்ப் ஆகலாம் வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு ஓவர் பால் ரீஜனில் வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ டோட்டலாக மேலே இருக்கு. அப்புறமே நார்மல் ஆர்எஸ்ஐ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷான டைவர்ஜென்ஸ் காட்டிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் கேண்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நார்மல் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு லோர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, விச் இஸ் அதாவது பேரிஷ் டைவர்ஜென்ஸ் சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல முக்கியமாக பேசும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் டேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளீனாக அந்த லோ பிரேக் பண்ணியிருக்கிறது தெரியுது இல்லைங்களா. ஸோ ப்ரீவியஸான லோ வந்து பிரேக் பண்ணிடுச்சு காலா, அது ஆயிட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ ஒரு ட்ரெண்ட் ஒரு நார்மல் ஹாரிசோண்டல் லைன் வந்து வரையும் போது இது பார்த்தீங்கன்னா விச் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ சப்போர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு, அதை பிரேக் டவுன் பண்ணிச்சு அந்த லைனை இப்போ பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் அந்த ஒரு ஜோனில் இருக்கு இல்லைங்களா. ஸோ ரீடெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகணும்னா காலா வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இல்லை ப்ரீவியஸ் ஸ்விங்னு சொல்லலாம் அரௌண்ட் $0.206 மேலே வந்து காலா பிரேக் அவுட் ஆகி டெய்லி கேண்டல் க்ளோஸ் ஆகும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகே ரிவர்சல் ஆக போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு அதாவது இந்த ஒரு மூமெண்ட்டை கொடுக்க சப்போர்ட் பண்ணுற ஒரு இன்னொரு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வெஜ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபாலிங் வெஜ் இருக்கு. ஸோ ஃபாலிங் வெஜ் பிரேக் அவுட் ஆகிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அதாவது ப்ரீவியஸ் ஹை இல்லை ப்ரீவியஸ் ஸ்விங்க்குனா மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகணும். அப்படியே ப்ரீவியஸ் ஸ்விங் மேலே போகலன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ரிஜெக்ஷன் கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் பார்க்கலாம், ஏதாவது இருந்தாக்கா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு டெய்லியில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ வந்து ஒரு அதாவது ஒரு ஓவர் பாட் ரீஜனில் இருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா எப்படி அதில் வந்து நார்மல் பேரிஷ் டைவர்ஜென்ஸ் காட்டிட்டு இருந்ததோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டனான பேரிஷ் டைவர்ஜென்ஸ் காட்டிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் கேண்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யோலோ கீழே இருக்கு ஒன்றுக்குனா ஒன்று இல்லைங்களா. பட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான ஆர்எஸ்ஐக்குனா மேலே யோலோ மேலே போயிடுச்சு. ஸோ ஏதோ ஒன்று நடக்க போகுதுக்கு ஆளாலன்னு சொன்னால் ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பேசலாம். ஸோ பிட்காயின் அரௌண்ட் ஒரு $27,500 கிட்ட வந்து பிட்காயின் வந்து வந்திருக்கு. ஸோ நேற்று நான் வந்து பிட்காயின் வந்து 4 hours வந்து சொல்லும்போது எப்போ அதாவது பிட்காயின் எவ்வளோ இருந்தது 28,000 மேலே இருந்தது இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து நான் வந்து எவ்வளோ வாட்டி சொல்லிட்டு இருந்தேன் ஓ இந்த மாதிரி 28,000 போகும்னு சொன்னேன். நேத்தோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 27,200 ரேஞ்ச் கிட்ட வரலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா நீங்கள் வந்து நேத்தோட வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து வீடியோ அதாவது நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருக்கும் போது சில பேர் வந்து சிரிச்சிட்டு இருந்தீங்க, எந்த ப்ரோ 28,000 ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் 30,000 தான ப்ரோ வந்து நிறைய பேரோட மைண்டில் இருந்திருக்கும். பட் டிஏ படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த டிஏ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீடெஸ்ட் ஆஃப் த 27,200 அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் கணிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பிரேக் பண்ண உடனே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து ஆகும்.
ஸோ நான் வந்து டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஐ டெஸ்ட் ஷார்ட்டோட பொசிஷன் கூட நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பாச்சு பிட்காயினா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜோனில் இருக்குது. ஸோ அந்த ஜோன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜோனை வந்து உடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அது லோ ஆஃப் த அசெண்டிங் சேனல்னு சொல்லலாம், அந்த சேனலோட லோக்கு வந்து போகலாம். ஸோ அந்த லோ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, 27,000 இல்லை 26,800 to 27,000 இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த க்ரீன் பாக்ஸை ஒடிச்சு இந்த ரெசிஸ்டன்ஸ் சாரி இந்த சப்போர்ட் வந்து ஓடிச்சு கீழே போயிடுச்சுன்னா அந்த லோக்கு வந்து போகும். ஸோ அந்த லோலன்னு பார்த்தீங்கன்னா மேலே போனாதான் அது வந்து சேனல் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து தரும். ஏன் கேட்டிங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் லோவர் ஹைஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைஸ் வந்து போகும் இல்லைங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மோஸ்டாக ட்ராப் வந்து வாய்ப்புகள் இருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து இழுத்துருவாங்க இல்லைங்களா, அவ்வளோ சீக்கிரம் வந்து விடமாட்டாங்க. கூட பார்த்தீங்கன்னா டெய்லியில் வந்து 200 மூவிங் ஆவரேஜ் அந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நேத்தோட கேண்டல் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் கீழே தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெட் கேண்டலாக தெரிய வருது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அது கூட நான் சொல்லியிருக்கேன் நேத்தோட வெளியில் ஆகட்டும் தான் நேத்தோட வெளியில் ஆகட்டும் பிரேக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து பண்ணும். ஸோ அந்த ஜோன் கூட பார்த்தீங்கன்னா அரௌண்டா இப்போ 27,000 வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்டாக என்ன பொறுத்த வரைக்கும் திரும்பி ஒரு 26,900 இல்லை 27,000 வந்து போகலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் டம்ப் ஆகிற மாதிரி டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆகலை நீங்கள் பார்க்கலாம். 50+ தான் இன்ன வரைக்கும் இருக்கு, பட் பிட்காயின் 27,200 கிட்ட வந்துருக்கு. ஸோ இப்போ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 வந்து பிரேக் டவுன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, பட் ஆகலை அது வந்து ஸ்டேபிளாக இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆல் பாய்ஸ் அம்லாம் சனியாக நல்லா வந்து அடி வாங்கிடுச்சுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ பிட்காயின் டம்ப் ஆனால் ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா சமயம் வந்து அடி ஆகிச்சுன்னு கேட்டிங்கன்னா டாமினன்ஸ் மூவ் ஆகலை, பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சில ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருந்தது இல்லைங்களா. ஸோ அந்த ஆல் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அப்படி எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னு வந்து உங்களுக்கு கேள்வி இருந்தாக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்டோட சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து சின்ன ஸ்கேல்பிங் ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ அது ஜாயின் பண்ணுவீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கொடுத்துருப்பேன், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாருமே வந்து இதை வந்து ட்ரை பண்ணணும் தான் நான் வந்து ரொம்ப சீப்பாக வந்து வச்சிருக்கேன், ஜஸ்ட் $25 பர் மந்த் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் ஃபேமிலியை விட்டிங்கன்னா நம்மளோட சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு. ஸோ சார்ட்ஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டண்டான சார்ட்ஸ் 15 minutes ஆகட்டும், 1 hour ஆகட்டும், 4 hour ஆகட்டும், 1 day ஆகட்டும். ஸோ இமீடியட் சார்ட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா ஆல் பாயிண்ட்ஸ் இது கண்டிப்பாக அந்த சேனலில் இல்லை அந்த ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் இமீடியட்டாக இல்லை ரெகுலராக அதில் தான் வந்து சார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பிட்காயினோட சாரி இந்த ஸ்டாக்ஸ் அதாவது S&P 500 பார்க்கும்போது அது கூட பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த பிரேக் டவுன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புல் பேக் ஜோனுக்கு நான் மேலே வந்து போகலை இல்லைங்களா. ஸோ இப்போது ஓகே 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் அவரேஜ் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கு, வீக்லி சப்போர்ட்டில் வேறு இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக அது கீழே வந்து போகாது அப்படி தான் தோணுது, பட் பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஒரு அந்த ரெட் கேனல் நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ ஒரு கரெக்ஷன் எடுத்து பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்ஷன் எடுத்து ஒரு ஹேமர் வந்து கிரியேட் பண்ணிட்டு சாரி இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இன்வெர்டட் ஹேமர் தான் சாரி. ஸோ இன்வெர்டட் ஹேமர் வந்து கிரியேட் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பவுன்ஸ் ஆகியிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக இது மேலே போக போக பிட்காயின் கூட பார்த்து மேலே போச்சுன்னா மேனிபுலேஷன் பிட்காயின் ஓகே மார்க்கெட் பிட்காயின் ஆகட்டும் ஸ்டாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் மேலே போகும்போது டம்ப் ஆச்சுன்னா நார்மல் மார்க்கெட் மூவ்மெண்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா, ஒன்றும் மேனிபுலேஷன் கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நார்மல் மார்க்கெட்டில் தான் போயிட்டுருன்னு கேட்டிங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கு, டாம் பிட்காயினும் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கிரிப்டோ நியூஸ் சொல்லலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூரில் அவங்களோட இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து கெச்சிருக்கும் சொல்லலாம் காயின் பேஸ்க்கு சிங்கப்பூரில் வந்து ப்ரொவைட் பண்ணேன். அப்புறமா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மிஸ்டீரியஸ் ட்வீட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ கிரியேட்டர் ஆஃப் பிட்காயின் சதோஷி அதாவது சதோஷி நாக்கமோட்டோ பார்த்தீங்கன்னா ட்வீட் வந்து பண்ணியிருக்காரு ஆஃப்டர் 5 years. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா வந்து ட்வீட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அவரே பண்ணதா இல்லை ஏ வச்சு வந்து பண்ணாங்களா அது வந்து என்ன தெரியல, பட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அது வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓகே இந்த மாதிரி இப்போ டோட்டல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் இல்லைங்களா, யாருமே கண்ட்ரோல் இல்லை. ஸோ சில பேர் மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன இருப்பாங்கன்னா ஓகே இப்போ சதோஷி வந்து திரும்பி வந்துட்டாரு ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பிட்காயின் இருக்கு ஈஸியாக அவர் வந்து மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைச்சு ஏதாவது வந்து ஆட்டை காட்டலாம். பட் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கிளியர். ஸோ அது வந்து அவர் தான் வந்து ட்வீட் பண்ணாரா இல்லை வேற எந்த ஒரு சோர்ஸ் மூலியமாக வந்து வந்ததான்ட்டு, பட் பார்க்கலாம். மார்க்கெட் அக்கார்டிங் டு டிஏ பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி வந்து போகலாம் எங்களா. பட் இதை பற்றி நீங்கள் எனக்கே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்,
இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் தருவீங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ சமாதம் சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணலாம். அங்க விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். சோ இதே மாதிரி வீடியோ பேசுங்க. திஸ் இஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்க பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.